ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல பணக்கார நல்ல குணமுடைய பொண்ணு இருந்தாங்க. பாகுபலியில சொல்ற மாதிரி அழகே பொறாமப்படக்கூடிய பேரழகி. அவங்க கணவரோ சுய அறிவும் இல்லாத, படிப்பறிவும் இல்லாத முட்டாள். அவர் செய்கிற தொழில் எல்லாமே நஷ்டம். மிகப்பெரிய ஊதாரி, வரவுக்கு மீறி கடன் வாங்கி செலவு செலவு ஆடம்பர செலவு. இவங்களுக்கு அழகான ரெண்டு குழந்தைகள். தொழில நஷ்டத்தினாலையும் ஆடம்பர செலவுனாலையும் மிகப்பெரிய கடன். அவங்க மொத்த சொத்தையும் வித்தாலும் கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில அந்த பொண்ணோட கணவர் திடீர்னு செத்து போயிடுறாரு. அந்த முட்டாளோட தப்புனால நல்லா வாழ வேண்டிய பொண்ணும் அந்த குழந்தைகளும் அனாதையா நடு ரோட்ல நிக்கிறாங்க. இந்த கதைய மனசுல வச்சுக்கோங்க. இப்போ இந்த வார பதிவுக்கு போகலாம். தமிழ்நாடு எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். 33 லட்சம் தமிழ்நாட்டு மக்கள் வேலை இல்லாம இருக்காங்க. அதுல 31 லட்சம் பேர் படித்த பட்டதாரிகள். கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டோட கடன் 1847% உயர்ந்திருக்கு. 17,000 கோடியிலிருந்து இப்போ 3,14,000 கோடி கடன். கடந்த 5 வருஷத்துல மட்டும் வருவாய் பற்றாக்குறை 910% உயர்ந்திருக்கு. 1760 கோடியிலிருந்து இப்ப 16,000 கோடி. கடந்த 10 வருஷத்துல மட்டும் விவசாயியோட சராசரி கடன் 25 மடங்கு உயர்ந்திருக்கு. தரமான சாலைகள், மருத்துவமனை, பள்ளிக்கூடம், கல்வி, பேருந்துகள் இல்லாதப்போ நம்ம அரசாங்கம் கடந்த 5 வருஷத்துல மட்டும் இலவசத்துக்காக 65,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டோட 64 பொதுத்துறை நிறுவனங்களால ஒரு நாளைக்கு 40 கோடி நஷ்டம். பொதுத்துறை நிறுவனங்களோட மொத்த நஷ்டம் 65,000 கோடி. தமிழ்நாட்டோட மின்சார வாரியத்தோட 1 வருஷம் நஷ்டம் மட்டும் 14,000 கோடி. அதோட மொத்த கடன் கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கும் மேல. போக்குவரத்து துறையோட 1 வருஷம் நஷ்டம் மட்டும் 3,000 கோடி. அது மட்டும் இல்லாம நோக்கியா, இசுசு, கியா, பயோலெக்ஸ், ஹீரோ, மகேந்திரா, அப்போலோ, சிஎட், இந்த மாதிரி 100 கணக்கான நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு போயிட்டாங்க. இதனால கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலான வேலை வாய்ப்புகளை நம்ம இழந்து நிக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன், அப்ப உங்களுக்கு நல்லா புரியும். மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, இதுல ஏதாவது ஒரு இடத்துலதான் கியா நிறுவனம் தன்னுடைய தொழிற்சாலையை தொடங்க திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதலீட்டை கொண்டு வர நினைத்த ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா அரசாங்கம் தங்களோட தொழில்துறை மந்திரியையும் சிறப்பு குழுவையும் சியோல், சவுத் கொரியாக்கே அனுப்பி பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டு மந்திரிகள் ஜெயலலிதா அம்மையார் இட்லி சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கியா நிறுவனம்னால மட்டும் 6,500 கோடி முதலீடு ஆந்திராக்கு போயிருக்கு. தமிழ்நாட்டோட பட்ஜெட் புரிஞ்சிச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நம்மளோட நிலைமை நல்லா புரியும். தமிழ்நாட்டோட மொத்த வருமானம் 1,59,363 கோடி. இந்த வருமானத்தை எப்படி செலவு பண்றாங்கன்னு பாப்போம். இலவசத்துக்காகவும் மானியத்துக்காகவும் 73,000 கோடி, அரசு ஊழியர்களின் ஊதியத்துக்காக 42,000 கோடி, ஓய்வூதியத்துக்காக 21,000 கோடி, வாங்கின கடனின் வட்டி மட்டும் 21,000 கோடி. எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கும் 10 பைசா செலவு பண்ணாம நம்ம வருமானம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. அப்புறம் வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் கடன் கடன். இதுல இப்ப அரசு ஊழியர்களோட சம்பளத்தை வேற உயர்த்தி இருக்காங்க. இதனால வருஷத்துக்கு 15,000 கோடி அதிகமா செலவாக போகுது. அப்ப கடன் வாங்கிதான் இனி சம்பளமே தரப்போறாங்க. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. இத சரி செய்யணும்னா 1, செலவை குறைக்கணும், அதாவது இலவசத்தை குறைக்கணும். அது செய்ய மாட்டாங்க. இல்ல, வருமானத்தை கூட்டணும். தமிழ்நாட்டோட 64 பொதுத்துறை நிறுவனங்களும் நஷ்டத்துல ஓடுது. அதையும் இவங்களுக்கு சரி செய்ய தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கடன் கடன் கடன். போன வருஷம் மட்டும் 75,000 கோடி கடன் வாங்கி இருக்காங்க. மொத்தமா 3,15,000 கோடி கடன். இதே மாதிரி போச்சுன்னா 2 வருஷத்துல தமிழ்நாடு திவாலாயிரும். தமிழ்நாடும் தமிழர்களும் நடு ரோட்லதான் நிப்போம். இப்ப உங்களுக்கு அந்த குட்டி கதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஊதாரி கணவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம அரசியல்வாதிகள். அந்த பொண்ணு நம்ம தமிழ்நாடு. அந்த குழந்தைகள் நீங்களும் நானும் தான், தமிழ்நாட்டு மக்கள். நம்ம அரசாங்கத்துக்கு காசு வேணும். நமக்கு என்ன தொழில் தெரியுதோ அந்த தொழில தான் நம்ம லாபத்தை கொண்டு வர நினைக்கிறோம். இந்த அரசியல்வாதிகள் ஒரே ஒரு தொழில தான் அவங்க லாபத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த தொழில் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். என்ன தொழில் தெரியுங்களா? டாஸ்மாக். இப்ப காசு தேவைன்னு சரக்கோட ரேட் எல்லாம் ஏற்றிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அது ஒண்ணுதான். 64 PSU நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. கோபெக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு 2012-13 13 வருஷம் கழிச்சு லாபத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா அப்ப சகாயம் இருந்தாரு, அதனால அந்த வருஷம் மட்டும் லாபத்தை கொடுத்திருக்கு. அப்ப நல்ல நிர்வாகி இருந்தா PSU இருந்து லாபத்தை கொண்டு வர முடியும்னு காமிக்குது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஓடுது, நஷ்டத்துல ஓடுது. ஆனா பிரைவேட்டா பஸ் விடுறவன் ரூட்டுக்கு கவர்மெண்ட் காசு கட்டுவான். பஸ் நல்ல பஸ், அப்பவும் லாபத்தை தரும்.
ஆனா நம்மளோட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் லாஸ். அது எப்படி? எல்லாத்திலயும் கொள்ளையடிக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் திமுக அதிமுக இருந்த அத்தனை மினிஸ்டர்ஸுமே ஒரு சைடா உட்காருப்பாங்க. எங்க டீம்ல இருந்து நாலே நாலு பேர் வரும் ஒரே மேடையில விவாதத்துக்கு தயாரா. இது ஓபன் சேலஞ்ச் நான் கூப்பிடுறேன். இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அவங்க மினிஸ்டர் காதுகளுக்கு இது போய் சேரட்டும். முதல் முறையா எங்க வீடியோவை பாக்குறீங்கன்னா எங்களோட எல்லா வீடியோஸையும் போய் பாருங்க. புள்ளி விவரங்களோட எல்லா தகவலையும் கொடுத்துருப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ கமெண்ட்ஸ் காலம்ல டாக் பண்ணுங்க, அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்கட்டும். நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. வந்தே மாத்திரம், ஜெய் ஹிந்த்.